Yeah, welcome students. So CBSE class 10 and 12th results 2024 உங்களுக்கு ஆக்சுவலாக நேற்று வந்திருக்கும். தட் மீன்ஸ் மே 13 ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரிசல்ட் நேற்று வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைடும் ஆயிருக்கும். அதில் வந்து நான் சில திருப்பி மார்க்ஸ் செக் பண்ணணும், ரீசெக் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆயிருக்கலாம், சம்டைம்ஸ் மிஸ் ஆயிருக்கலாம், ஃபெயில் ஆயிருக்கலாம், அதில் மார்க்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கும். அவங்களுக்கு எப்போ இந்த கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற ரெண்டு விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நான் நல்லா எழுதியிருக்கேன் பட் மார்க் கம்மியாக வந்திருக்கு, நான் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணும், அது எப்போ நான் அப்ளை பண்ணும், எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ணுன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி நான் நல்லா தான் எழுதியிருக்கேன் பட் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல வந்து எனக்கு கொஞ்சம் ஃபெயில் ஆயிருக்கு, அதனால அது இம்ப்ரூவ்மெண்ட் எழுதணும் அப்படின்றத கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமோட டேட்டும் எப்பன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரீவெரிஃபிகேஷன், தட் மீன்ஸ் ரீவேல்யூஷன் விண்டோ உங்களுக்கு ஓப்பனா இருக்கு ஏற்கனவே, இந்த ரீவேல்யூவேஷன் விண்டோ. ஓகே, ஸோ ரீவேல்யூவேஷன் விண்டோ உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கு. ஓகே, ஸோ யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு இதுல சாட்டிஸ்ஃபைடு இல்லை, டிஸாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும், cbse.gov.in இந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இதுல ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். அதோட ப்ராசஸ் நான் என்னன்றதை இன்ஃபார்ம் பண்றேன், பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்துல பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஓவராலா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கும் ரீவேல்யூஷன் ப்ராசஸ்க்கும் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி போர்டு உங்களுக்கு எப்போ அனௌன்ஸ் பண்ணது ரிசல்ட், உங்களுக்கு மே 13 அப்ளை பண்ணாங்க. அது இன்னும் ரிசல்ட் பார்க்காதவங்க cbse.gov.in, cbse.results.nie.in இருக்கு, results.nic.in, அதே மாதிரி umanggovernment.in. ஸோ இது எல்லா வெப்சைட்லையும் இருக்கும், நீங்க எப்போ வேணா அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், ஸோ எப்போ இருக்க போகுது, பர்டிகுலராக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆயிருப்பாங்க, அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எப்போ இருந்து அப்படின்ற டேட்டும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது July 15th ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படின்றதும் டீட்டெயில் பார்த்துடலாம். ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி சப்ளிமெண்ட்டுக்கும் ரீவேல்யூவேஷன் இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணும், ஆஃப்லைன் இதுக்கு எதுவும் எலிஜிபிள் கிடையாது. அதோட ப்ராசஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ கண்டிப்பாக. ஸோ இது ஆன்லைனில் மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிள், தட் மீன்ஸ் சப்ளிமெண்ட்ரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரீவேல்யூவேஷன் அப்ளை இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரீவேல்யூவேஷன் டேட் அப்ளை பண்ணுற மாதிரி தான் ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட்டில் வரும்னா, May 17 May 21 இதுக்குள்ள தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரீவேல்யூஷன் ப்ராசஸை அப்ளை பண்ணும். May 17 to May 21 5 days மட்டும்தான் இந்த ப்ராசஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் எந்த இடத்துல பண்ணலாம்னா May 17. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு டேட் 14, 15, 16, தட் மீன்ஸ் கம்மிங் ஃப்ரைடேலேருந்து டியூஸ்டேக்குள்ள May 17 to May 21 அதுக்குள்ள உங்களுக்கு இந்த கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி. ஓகே, ஸோ இதில் கிட்டத்தட்ட ஏற்கனவே மொத்தமாக இதுக்கு முன்னே வந்து 1.32 lakhs கிட்டத்தட்ட நியர்லி பை ஏற்கனவே அப்ராக்சிமேட் பழைய நியூஸ் படி பார்க்கும்போதே சப்ளிமெண்ட்ரி கேட்டகரியில் கம்பார்ட்மெண்ட் கிளாஸ் 10 இருக்காங்க. அதே மாதிரி கிளாஸ் 12லையும் கிட்டத்தட்ட 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் நியர் பைல இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மூணு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு சப்ளிமெண்ட்ரிக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 கேட்டகரி, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ 3 கேட்டகரி எலிஜிபிள் ஃபார் சப்ளிமெண்ட்ரி. ஓகே, ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அனேபிள் டு பாஸ் 2 subjects இன் கிளாஸ் 10. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் 10ல, ஓகே, ஸோ கிளாஸ் 10, ஓகே, ஸோ 2 subjects அனேபிள் டு பாஸ், 2 subjects எனக்கு ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக எலிஜிபிள் சப்ளிமெண்ட்ரியில். ஓகே, திருப்பி நான் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கிளாஸ் 12, ஓகே, ஸோ கிளாஸ் 12 வந்து 1 subject எனக்கு 1 subjectில் தான் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ரிக்கு எலிஜிபிள் பண்ணலாம். அதே மாதிரி 6th subjectலையும் 7th subjectலையும் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி பாஸ் வந்திருக்கு, ரெண்டு பேருமே கிளாஸ் 10 and 12 ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேருந்து நான் எனக்கு வந்து என்னது, அதை நான் மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ஏற்கனவே நான் எடுத்திருக்கிற மார்க் கூட அடுத்த சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணணும், திருப்பி இம்ப்ரூவ் பண்ணணும், மார்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஒன்று ரீவேல்யூஷன்லையும் உங்கள் மார்க் செக் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். செகண்டு, சப்ளிமெண்ட்ரி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி இன்னொரு வாட்டி நான் உன்னோட மார்க்ஸை வந்து 2 and 1 subjects வந்து நான் என்ன பண்ணுவோம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கிளாஸ் 10th 12th லையும் நீங்கள் இது மூலமாகவும் பண்ணலாம். சரிங்களா?
அதே மாதிரி பாஸ் பெர்சன்டேஜ் உங்களுக்கே தெரியும், கிளாஸ் டுவெல்த் போர்டு எக்ஸாம் 87.9% உங்களுக்கு பாஸ் பெர்சன்டேஜ் ஓவராலாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ எப்படி நம்ம செக் பண்ணும், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் டேட் ஷீட். ஓகே, ஸோ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் டேட் ஷீட் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் வெப்சைட் தான் எப்பயும் போல cbse.gov.in. ஸோ cbse.gov.in. ஓகே, ஸோ அடுத்து ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ்னு இருக்கும். ஓகே, ஸோ ஹோம் பேஜில் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி டேட் லிங்க் இருக்கும். சப்ளிமெண்ட்ரி டேட் லிங்க். ஓகே, ஸோ இதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணி அதில் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிக்கோ. இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் இந்த சப்ளிமெண்ட், இந்த மூணு கேட்டகரி, கிளாஸ் டென்ல வந்து ரெண்டு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவங்க, கிளாஸ் டுவெல்ல ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவங்க, நான் இம்ப்ரூவ்மெண்ட் மார்க்ஸ் எழுதி நான் திருப்பி இன்னும் கொஞ்சம் அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றவங்க இந்த டேட் ஷீட்ல நீங்கள் இந்த மூணுமே எடுத்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு மே 17லேருந்து மே 21க்குள்ள நீங்கள் இந்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறவங்க என்ன பண்ணும், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோட டேட் வந்து ஜூலை 15, இதெல்லாமே சொல்லியிருக்கோம் சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீவேல்யூஷன் எப்படி அப்ளை பண்ணும், சேம் அதே கான்செப்ட் தான். ஓகே, ஸோ ரீவேல்யூவேஷன் உங்களுக்கு எப்படி பண்ணணும் பாருங்க, சேம் அதே மாதிரி தான், அஃபிஷியல் வெப்சைட் cbse.gov.in. அதே மாதிரி போறீங்க, அதுல ரீவேல்யூஷன் ஹோம் பேஜ் இருக்கும். அப்ளிகேஷன் லிங்க்ல அதுல இருந்து நேவிகேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க் ஆஃப் ரீவேல்யூஷன், ரீவேல்யூஷன் ஒரு ஹோம் பேஜ் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து சில பர்டிகுலர் உங்களோட டீடைல்ஸ் கேட்கும், அந்த டீடைல்ஸ் தான் ஃபில் பண்ணுங்க, உங்களோட நம்பர்ஸ் என்ன எப்படின்ற எல்லா டீடைல்ஸும் கேட்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும், அந்த டீடைல்ஸ்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபில், எல்ல என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஏன்னா பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் எலிஜிபிள், அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வரும், அதிலே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்லிப்பு, பேமெண்ட்டோட ஸ்லிப், ஸோ பேமெண்ட் ஸ்லிப்பு ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும் கண்டிப்பாக. இதிலேருந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்கனவே சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருக்காங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது பாசிபிலிட்டி இருக்குது, உங்களால் நல்லா என்னால் படிக்க முடியும், இந்த 1 or 2 months என்னால் நல்லா படித்து என்னால் மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கவங்க மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் திருப்பி அந்த பழைய மார்க்ஸோட ரெடியூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அதோட உங்களோட கேட்டகரிஸில் கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ளிமெண்ட்ரி பண்ணி தான் ஆகணும், கிளாஸ் 12, 10th வந்து ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கவங்க பண்ணணும். மார்க்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள், இது பண்ணலாமா வேணாமா அப்படின்றது மட்டும் யோசிச்சு பண்ணுங்கள். இந்த ஃபார்மஸ்ல நீங்கள் எடுத்து போனீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் மேக்ஸுக்கு போயிட்டு இருக்கு, அதர் சப்ஜெக்ட்ஸுக்கும் போயிட்டு இருக்கு, மேக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ டீச்சர்ஸ் கண்டிப்பாக கிளாஸஸ் 1 weekல கிளாஸஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஏதாவது ஹெல்ப் வேணாலும் என்னோட நம்பர் 8610684838, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்கு சப்ளிமெண்ட்ரிக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ இந்த 2 months கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி மேக்ஸ் மணியில் ஸோ 10th, 11th, 12th, ஸோ இதுக்கான எல்லா சொல்யூஷன்ஸும் பிளேலிஸ்ட்டும் என்னோட சேனலில் இருக்கும். நீங்கள் ரெடி பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சொல்யூஷன்ஸும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 2 months என்னால் இந்த பிளேலிஸ்ட் பார்த்து படிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 100% சப்போர்ட்டோட உங்களுக்கு 1 to 1 கிளாஸஸ் இருந்தாலும் சரி, குரூப் கிளாஸஸும் பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்து உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி 2024 to 2025 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 20 ஏற்கனவே இப்போ கம்ப்ளீட் பண்ணி இப்போ வந்து புதுசாக 10th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. 10th and 12th எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. 11th கிளாஸஸ் வந்து கிளாஸ் 11th இப்போ 10th முடிச்சிருப்பீங்க, அவங்களுக்கான கிளாஸஸ் வந்து ஜூன் 1st உங்களுக்கு கிளாஸஸ் ஆரம்பிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ அந்த டேட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 10th and 12th மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனல் பிளேலிஸ்ட்லையும் போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் வேணாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கிளாஸஸ் வரலாம். 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ 10th ரிசல்ட் வந்ததுங்களுக்கு என்னோட சேனல்லே பிளேலிஸ்ட் எல்லா சொல்யூஷன்ஸ் இருக்கும். பட் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட 97 marks, 1st marks எடுத்திருக்காங்க. 1 or 2 கண்டிப்பாக நான் ஸ்கூலில் எடுப்ப ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் எடுத்திருக்காங்க, பட் நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்தால் 97 students 1st mark எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அந்த மார்க்ஸில். நீங்கள் இன்கேஸ் எந்த டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் என்னோட நம்பர் இங்கே இருக்குது, நீங்கள் கால் பண்ணி ஏதாவது கிளாஸஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தாலும்
ரீவேல்யூஷன் பண்ற மாதிரி தான். கண்டிப்பா என்னோட ஆல் த பெஸ்ட், உங்களோட மார்க்ஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகுது. என்னோட ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.